பால் மாவின் விலை மீண்டும் அதிகரிப்பு. கிளிநொச்சியில் பரிதாபமாக உயிரிழந்த 5 ஈவன்கள். அரிசி இறக்குமதிக்கு தடை, ரணில் அதிரடி உத்தரவு. இலங்கையை நெருங்கும் சூறாவளி, ஒளியான அவசர அறிவிப்பு. பால்மாவின் விலையை மேலும் அதிகரிக்க பால்மா நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை 100 ரூபாவினால் அதிகரிக்க அந்த நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. அந்த விலை அதிகரிப்பிற்கமே 400 கிராம் பால்மா பேக்கெட் ஒன்றின் விலையை 1240 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பால்மாவின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என உள்ளூர் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சியில் பல கிராமங்களில் 165 மேற்பட்ட மாடுகள் மற்றும் 3 ஆடுகள் என்பன உயிரிழந்துள்ளன. இந்த நிலையில் இறப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என கிளிநொச்சி பிராந்திய கால்நடை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி கௌதாரி முனையில் வெட்டுக்காட்டு கிராமத்தில் 60 மாடுகளும், நல்லூர் சாமிபுரத்தில் கிராமத்தில் 75 மாடுகளும், பொன்னகர் கிராமத்தில் 13 மாடுகளும், புன்னை நீராவியில் 7 மாடுகளும், நாகேந்திரபுரத்தில் 5 மாடுகளும், பூநகரியில் 5 மாடுகளுமாக 130 மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. அத்தோடு திருவையாறு கிராமத்தில் கடும் காற்று காரணமாக மரம் முறிந்து வீழ்ந்ததில் 3 ஆடுகள் இறந்துள்ளதோடு மேலும் பல ஆடுகள் மற்றும் மாடுகள் என்பன காயங்களுக்குள்ளாகியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2023 முதல் சாதாரண தர பாடத்திட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை உள்ளடக்குவதோடு 8ஆம் தரத்திலிருந்து செயற்கை நுண்ணறிவு பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் வேலை வாய்ப்புகளை தேடுவது அடுத்த 5 ஆண்டுகளில் கடினமான பணியாக இருக்கும் என்றும், இந்த வளர்ச்சியை தயாரிக்கும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 10 பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் நிபுணர்கள் குழுவின் பரிந்துரையின் பேரில் 8 முதல் செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதியை நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அரிசி இறக்குமதியை இடைநிறுத்துமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அதிபரை சந்தித்த போதே விவசாய அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எனினும் உள்நாட்டு அரிசியின் விலை தொடர்பில் எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 5:30 அவதானிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் படி சூறாவளியின் நகர்வு பாதையானது எதிர்பார்த்ததை விட இலங்கைக்கு அண்மையாகவே சென்று கொண்டிருக்கிறது. இன்றும் பலத்த மழைவீழ்ச்சியும் பலத்த காற்றும் வீசுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. எனவே மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு கரையோரத்தின் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் இன்று மிகவும் பலத்த காற்று மற்றும் பலத்த மழையுடன் மிகவும் உயரமான அலைகள் எழ அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்கள கூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சுமார் 2.5 to 3.5 meters வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. மன்னாரிலிருந்து காங்கேசந்துறை, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளுக்கு மீனவ சமூகங்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பால் மாவின் விலை மீண்டும் அதிகரிப்பு. கிளிநொச்சியில் பரிதாபமாக உயிரிழந்த 5 ஈவன்கள். அரிசி இறக்குமதிக்கு தடை, ரணில் அதிரடி உத்தரவு. இலங்கையை நெருங்கும் சூறாவளி, ஒளியான அவசர அறிவிப்பு.